ஆடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம். நம்ம மைசூருக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு மைசூர்ல நாம பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்க அப்படின்னா, ரொம்ப அதிசயமான ஒரு இடம், ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு தீவுல ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அது எங்கன்னா, கர்நாடக மாநிலத்துல மாண்டியாங்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு ஆற்றங்கரைக்கு நடுவுல ஒரு தீவு, சின்ன தீவு தான் ஸ்ரீரங்கப்பட்டணம்னு சொல்லுவாங்க. பல வருடங்களுக்கு முன்னு இந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலை பார்த்தாவே தெரியும். இந்த கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் வந்து நம்மளோட ராமானுஜனுக்கு தானமாக வாங்கின கோயில். உள்ள கர்ப்பகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, பூமாதேவி, ஆதிகேசன் என்று அதோட சேர்ந்து விஷ்ணு பள்ளி கொண்ட பெருமாள் காட்சியளித்திருக்கிறாருங்க. இது இந்த கோயில மிகப்பெரிய ஸ்பெஷலே வந்துங்க, இந்த கோயில் வந்து ஒரு தீவு கிட்ட இருக்குன்னு சொன்னோம். அது நம்மளோட காவேரி ஆற்றோட, காவேரி ஆறு நதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்குன்ட்டு ஒரு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. காவேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இடத்துல வந்து ரெண்டா பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேர்றது, மூன்று இடத்துல வந்து ரெண்டா பிரியுது. அதில் முதல் தீவு தான் வந்துங்க நம்ம ஸ்ரீரங்கப்பட்டணங்க. ஸ்ரீரங்கப்பட்டணங்கிற தீவுல தான் வந்து நம்மளோட இந்த ஸ்தலம் அந்த தீவுல தான் இருக்குது. இப்போ நம்ம கோயிலை பற்றி அப்படியே பார்க்கலாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்க இந்த கோயிலோட ஒவ்வொரு தூண்களும் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான தூண்கள். அந்த தூண்களுக்கு தூண்களில் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னே பாருங்கள். ஏதோ ஒரு மிஷின் கட்டிங் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக செதுக்கி, அது வந்துங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சூப்பராக ஒரு ரவுண்டு தூணை வந்துங்க செதுக்கினது. அது ஒவ்வொரு தூணை வந்து ஒரு கையால் சுற்றி பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குங்க. நாம் இப்போ கோயிலுக்குள்ள கருவறை பக்கத்துல நெருங்குறோம். இதுக்கு மேல நம்ம வீடியோ எடுக்க முடியாதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம். எல்லாத்துக்கும் போய் சேரணும். நம்மளுக்கு ரொம்ப பெருசால ஹிஸ்டரி பத்தி எல்லாம் தெரியாது. பட் ஆனா இது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ வந்து நம்ம ரெக்கார்ட்ல 1100 கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லை. அந்த கடமை தீரா செய்வோம். ஏன்னா அடிக்கடி நம்ம வெளியூர் போயிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பார்த்தா அதை கண்முடாடி கொண்டு வந்து சேர்த்திடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்படிங்கிறதுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுங்க. அதுதான் இந்த ஃப்ளக்ஸ் அங்கேயே வச்சுருந்தாங்க. டோட்டலாக வந்து மூணு விதமான நம்ம ரங்கநாதர் கோயிலுக்கும் ஸ்ரீரங்கப்பட்டணாவுக்கும் நம்ம திருச்சிக்கிட்ட இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கும் நடுவில் காவேரி ஆறு போகுதுங்க. அந்த காவேரியா இதுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குளம், எவ்வளோ அழகாக. ஆனால் கொஞ்சம் அங்கே தண்ணி இல்லாதங்க, மழை வந்ததுன்னா அது குளமாக இருக்கும். அதோட அவுட்டர் வியூ பார்க்குறோம். அங்கே ஒரு துளசி மடம் இருக்குது. அந்த துளசி மடம் அப்பப்பப்பப்பா என்ன அற்புதமாக அதை அவ்வளோ கலையோட அதை செதுக்கி அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெரிய ஒவ்வொரு தெய்வங்களையும் பாருங்கள், எவ்வளோ அழகாக நுணுக்கமாக வேலைப்பாடு நடந்திருக்கு மட்டும் பாருங்கள். அந்த துளசி மடத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு கண்ணுக்குள்ளே பார்த்துட்டு வந்தது கூட இன்னும் போகாத அளவுக்கு கண்ணுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக காட்டியிருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சுற்றியும் ஒரு வியூ மட்டும் அப்படியே எல்லாமே நம்ம பார்த்துடலாங்க. இதுவும் கோயிலில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான். கோயிலோட மதில் சுவர்கள் பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக. கண்டிப்பாக எல்லோரும் மைசூர் வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கப்பட்டணம் ஒட்டக்கூடாதுங்க. இங்கே தான் வந்து திப்பு சுல்தானோட இறந்த இடம், திப்பு சுல்தானோட கோட்டை இங்கே தான், அவரோட அரண்மனை இங்கே தான் இருந்திருக்குது. இந்த ஸ்ரீரங்கப்பட்டணம் தீவில் திப்பு சுல்தானை வந்து கொன்ன இடம் வந்து இங்கே தான் இருக்குங்க. இங்கே நம்மளோட ரங்கநாதரோட கோயில், நம்ம காவேரி ஆறு ரெண்டாக பிரிஞ்சு மறுபடியும் அந்த காவேரி ஆறு வந்து மூணு இடத்துல ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று சேரும். அது இந்த காவேரி ஆறு மூணு இடத்துல ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று சேர்ற இடத்துலையும் மூணு இடத்தையும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆதிரங்கம். இங்கே வந்து
இங்கே அதுக்கடுத்து சிவசமுத்திரம், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ரீரங்கம் கடைசியாக இருக்குது, அது திருவரங்கம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கலில் எப்படி ஒரு கனெக்டிவிட்டி பாருங்கள். மைசூருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிக்கும், இங்கே இருக்கிற ரங்கநாதருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. எனக்கு இங்கே வந்தப்போ நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம், எனக்கு இது புதுசாக தெரிஞ்சுதுங்க. இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்துறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சுற்றியோட ஃபுல் வியூ நம்ம அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துடலாம். வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் ஒன்று தட்டுங்க, அடுத்தது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் உள்ளே கொண்டு வரலாங்க, நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு டைமே இல்லாமல் எப்போ இது கிடைக்கிற டைமில் ஒவ்வொரு வீடியோவை நம்ம உள்ளே கொண்டு வந்து சேர்த்துலாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம் வந்து நான் ஒரு 2 weeks before நான் இங்கே போயிருக்கிறதா இருக்கும். தேங்க்யூ.